Hi friends, welcome to Paramos Tamil Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம வந்து chicken chukka எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செய்யறங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் அதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா கடாய் வச்சிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் இன்னைக்கு. கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கணும்னு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம் ஆட் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிருக்கேன். பாருங்க இந்த சைஸ்ல நான் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாங்க. நமக்கு வந்து கிரேவி அதிகமா வேணும் அப்படின்னா நம்ம தக்காளி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் 2 தக்காளி இன்னைக்கு எடுத்திருக்கேன் மீடியம்ல. நான் 1/2 kg வந்து சிக்கன் எடுக்கிறதுனால நான் எல்லாம் கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கிறேன். உங்களுக்கு நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்க மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அது. பார்த்தீங்கன்னா இது நல்லா சார்ட் அவுட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம இதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயத்துக்கு நல்லா ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு வேகிறதுக்காக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதையும் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதையும் கலந்து விட்டுடலாம்ங்க. இதையும் கலந்து விட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திடலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் தனி மிளகாய்த்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துலைங்க. அதனால் நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மல்லித்தூள் வந்து 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பீஸாக தான் எடுத்திருக்கேன், 1/2 kg. எல்லாத்தையும் கலந்துடலாம். எல்லாம் இந்த மசாலோட ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்துக்கிற மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கிரேவிக்கு தேவையானது. நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்திருந்தோம் வேகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கெல்லாம் தேவையான இது சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு பவுடர் சேர்த்துறேங்க. நான் வீட்லேயே அரைச்சி வச்ச ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாத்தையும் வறுத்து நான் ஒரு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுடர் நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து 1-2 ஸ்பூன் அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்து கொஞ்சம் கிரேவியாக செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம் வேகிற அளவுக்கு. போதும், இந்த அளவு தண்ணி போதும். இப்போ எல்லாத்தையும் இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நல்லா எல்லாமே கலந்து குக் ஆகட்டுங்க, வேகட்டும், முடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி நல்லா கொதிக்குது, நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நல்லா ட்ரையாக வேணும்னா அப்படின்னா கூட ட்ரையாக வச்சுக்கலாம். பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் செமி கிரேவியில் இருக்குது. கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு நார்மல் இதில் இருக்குது செமி கிரேவியில். நான் இன்னும் 1-2 minutes நல்லா வேக விட்டுறேங்க. கொஞ்சம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து எனக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சூப்பரான ஒரு டெலிஷியஸான சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து இதில் சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஹீட் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன் ஒரு டைமு. பாருங்கள் பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்குது.
சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. நான் ரொம்பவும் ட்ரையாக இல்லாமல் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் இதில் வச்சுருக்கேன். சிக்கன் சுக்கா நல்லா தொட்டுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். சாதத்துக்கு சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும், சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்தி இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒரு எம்மியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பரமஸ் தமிழ் கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.